தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட கல்யாணபுரம் கால்வாயில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் உயரதிகாரிகள் முதலமைச்சருடன் சென்றனர். பின்னர் முதலமைச்சர் ராயபுரம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து ஆர் கே நகர் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் முதலமைச்சர் குறைகளை கேட்டறிந்தார். கொடுங்கையூர் மீனாம்பாள் சாலையில் திரளாக கூடியிருந்த மக்களிடம் பேசிய அவர் மீட்பு பணிகளை மேற்கொள்ள உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முல்லைநகர் பகுதியில் வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் பார்வையிட்டார். இறுதியாக அன்னை சத்யா நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை களையும் வகையில் மாநகராட்சியின் 200 வார்டுகளிலும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மின் மோட்டார் பொருத்திய படகுடன் 3 மீனவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு வழங்கிட 200 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுரங்கப்பாதை மற்றும் சாலைகளில் தேங்கியுள்ள வெள்ளநீரை வெளியேற்ற போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இன்று காலை மட்டும் 1.5 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.